ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் ஞானதாதா மகேஸ்வரஹா. ஞானந்தான் சாஸ்வதமான மோட்சத்தை தருவது. முடிவிலே என்னை சரண் அடை என்றபோது உன்னை எல்லா பாவத்தில் இருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விட்டார். ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரணடை என்றவர் அவனுடைய அனுகிரகத்தாலேயே பரம சாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறார். அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெறும் மோட்சம். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். விஸ்வரூப தரிசனத்தின் போது ஈஸ்வரன் ருத்ரனாக செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டினார். முடிக்கிற அத்தியாயத்தில் அவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோட்ச பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினார் போல காட்டினார். இப்போது 72 துர்மதங்கள் கிளம்பிய போது இப்படி கொஞ்சம் பிரித்தார் போல ஞானத்துக்கு என்றே இருக்கும் ஈஸ்வர அவதாரமாகவே சம்பவிக்கட்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுவாரா என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்று ஆகிறது. ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீட குண்டலமும் கௌஸ்துபமும் பீதாம்பரமும் தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக ஸ்மசானத்தில் வஸ்திரத்தையெல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழேயோ கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார். நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே, அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிவனேனு உட்கார்ந்திருக்கிறது என்று பெயர் வாங்க வேண்டும். இந்த தடவை அவர் போகட்டும், நாம் ஒன்றும் செய்யவில்லை என்று இல்லாமல் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்சரூபத்தில் அவருக்கு ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார். ஆச்சாரியாளுடைய 4 முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான பத்மபாதாச்சாரியாலை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது. பரமசிவனுக்கு ஈசானன் ஈஸ்வரன் சதாசிவன் என்றெல்லாம் பேர். ஸ்ருதியிலே சகல வித்யைகளுக்கும் தெய்வம் ஈசானன், சர்வ பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை ஓம்காரமான ஆத்மர் ஸ்வரூபமாக அத்வைத பாவனையில் அனுசந்திப்பதோடு முடித்திருக்கிறது. ஈஸ்வரஹா சர்வ பூதானாம் என்று இங்கு உள்ள ஸ்ருதி வாக்கியத்தை தான் பகவானும் கீதையில் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். சர்வ வித்யைகளுக்கும் அவனே அதிபதி என்றும் இங்கே வருவதால் அவன்தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன். தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபாக்கியானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன் தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்கியானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும். இந்த வித்யைகளுக்கு எல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்யை. அந்த வித்யை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை, அதுவே அனுபவம். தன்னில் நானாக இருக்கிற ஒரே சக்தி அனுபவம். அப்பேற்பட்ட அத்வைத வித்யையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம், நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கமாயிருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது. அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாக இருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது. குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சர்வஜ்ஞராக பரமேஸ்வரனையே நிகண்டுவிலும் அமரகோச அகராதியிலும் சொல்லியிருக்கிறது. கிருஷானுரேதா சர்வஜ்ஞோ தூர்ஜடிர் நீல லோகிதகா. மற்ற புஸ்தகங்களில் பரமேஸ்வரனை ஞானாச்சாரியனாக சொல்லியிருப்பது இருக்கட்டும், அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்வதற்கு தனியாக மதிப்பு உண்டல்லவா? குரு யார், ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் இந்த கேள்விகளையும் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார். கோஹி ஜகத்குருஹு உக்தா, ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி. வெறும் குரு இல்லை, ஜகத்குரு. ஜகத்குரு என்றாலே இப்போது ஆச்சாரியாலைத்தான் நினைத்துக் கொள்கிறோம். அவருக்கு முந்தைய அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றே 8 அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே ஆச்சாரியாள் கோஹி ஜகத்குரு ருக்தஹா என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார்? சம்புஹு, சம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்கிறார். அந்த சம்புதான் இந்த சங்கரரானார். அவரே இப்படி சொல்கிறார், சிவன்தான்
குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார். ஞானம் குதஹா, ஞானம் எவரிடமிருந்து கிடைக்கும்? சிவாதேவ சிவாத் ஏவ சிவனிடமிருந்துதான். ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டதல்லவா? மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடம் இருந்து அவதாரங்கள் ஏற்பட்டார் போல, இப்போது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாயிற்று. சக்தி உள் அடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம் இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்றேன். ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பல ரூபம் இருக்கிறதே. கல்யாண சுந்தரமூர்த்தி, சோமாஸ்கந்தமூர்த்தி, நடராஜமூர்த்தி, பைரவமூர்த்தி என்றெல்லாம். இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது? சந்நியாசி குருவாக அவதாரம் ஏற்படணும் என்று சொல்லியாயிற்று. ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவசரங்களில் இருந்து அவதாரம் உண்டாவதற்கு இல்லை. ஏனென்றால் பதி லோகத்துக்கு போகிறபோது அம்பாளும் தானே கூட கிளம்புவாள். பைரவருக்கும் பைரவி என்று பத்னி உண்டு. அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி. பைரவம் என்றாலே பயங்கரம்தான். பயங்கரமாக இருக்கிறவர் பரம சாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பம் அல்லவா? பிரசாந்த நிலையில் உள்ள ஒரு அவசரத்தில் இருந்து இந்த அவதாரம் ஏற்படுவதுதானே பொருத்தம். இதனாலெல்லாம் பத்னி சமேதனாக இல்லாமல் ஏகாங்கியாக அடங்கிய சாந்த சமுத்திரமாக நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியாக ஆதிகுரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடம் இருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டும் என்று திவ்ய சங்கல்பமாயிற்று. ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது. பத்னி சமேதனாக தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலும் கூடத்தான். அதேபோல அம்பாளும் பாலா திரிபுர சுந்தரி கன்னியாகுமரி துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்தில்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்து இருக்கிறான் என்று ஒருபோதும் இல்லை. சிவசக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. நிர்குண சகுண பிரம்மங்களைத்தான் முறையே சிவன் சக்தி என்பது. இரண்டும் சேர்ந்துதான் பரபிரம்மம். லோகத்தில் பல தினசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும், பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும், பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான். அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது. பரம ஞானமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் போதும் அவருக்கு உள்ளே சகல கிரியாசக்தியுமான சாக்ஷாத் அம்பிகையை அவர் நம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்துக் கொண்டுதான் இருப்பார். இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரியமூர்த்தி அவதாரம் என்ற கிரியையே பண்ணியிருக்க முடியாது. அவதரித்த பின் ஆசேது ஹிமாச்சலம் மூன்று தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது, கட்டுக்கட்டாக புஸ்தகம் எழுதுவது, ஊர் ஊராக போய் வாதம் செய்வது, பேர் பேராக அனுகிரகம் செய்வது என்றெல்லாம் செய்திருக்க முடியாது. அவதாரத்துக்கு பெயரே என்ன? சங்கரர். கரர் என்றாலே செய்கிறவர், காரியம் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம். சம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம். லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை விடாமல் செய்கிறவர் சங்கரர். செயல் இல்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தார் என்றால் எப்படி? கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி ஆகியனவும்தான் எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி. அவருக்கு உள்ளேயே சூக்ஷ்மமாக அடங்கி இருந்ததால்தான். சாக்தர், சைவர், வைஷ்ணவர் மூன்றுமான ஆச்சாரியாள். ஆச்சாரியாளை பற்றி சொல்வதுண்டு. அந்தஹா சாக்தோ பகிஹி சைவஹா விவகாரே தூ வைஷ்ணவா என்று. உள்ளுக்குள்ளே சக்தி அம்பிகையான பராசக்தி, வெளியிலே ரூபத்தை பார்த்தால் வெள்ளை வளையரென்று விபூதியும் ருத்ராட்சமுமாக பரமசிவனே வந்திருக்கிறானோ என்று நினைக்கும்படியாக லோக விவகாரம் ஓயாமல் ஓடி ஆடி பண்ணிக் கொண்டிருப்பதாலோ விஷ்ணுவாகவே இருக்கிறார். வாயாலே ஆசீர்வாதம் பண்ணுவதும் நாராயண நாராயண என்றுதான். ஸ்ரீமுகம் கொடுப்பதெல்லாம் கிரியத்தே நாராயண ஸ்மிருதிகி என்று விஷ்ணு ஸ்மரணையோடுதான். சிவாவதாரம் செய்வதெல்லாம் நாராயணன் பெயரில். இப்படி சிவ விஷ்ணு அத்வைதம். விஷ்ணுவை விவகார சக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் அம்பாளே என்றுதான் அர்த்தம். புருஷ ரூபத்தில் அவதாரமாதலால் அம்பாளின் புருஷ ரூபமான நாராயணனின் பெயரிலேயே எல்லா காரியமும் செய்தார்.
வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே அம்பாள் ஸ்வரூபம், அதாவது ஹிருதயத்திலே தாயாராக பரம கருணை, அதுதான் அந்தஹா சாக்தஹா. சக்தி சக்தி என்றால் அந்த கருணைதான். அது இல்லாமல் சிவம் இல்லை. சிவம் தான் இருப்பதாக தெரிந்து கொள்ளவே ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டும். சிவம் தன்னையே கருணையாக வெளிப்படுத்திக் கொள்வதும் சக்திதான். அவளுடைய விமர்சமில்லாமல் இவருடைய பிரகாசம் லோகத்துக்கு ஏற்படவே முடியாது என்று தத்துவ ரீதியில் சொல்வார்கள். ஆனாலும் சீதாராமர்கள் ராதாகிருஷ்ணர்கள் மாதிரி ஸ்திரீ புருஷ ஜோடியாக அவதாரம் எடுக்க முடியாமல் சந்நியாச அவதாரமாக அமைய வேண்டும் என்று காலத்தின் சந்தர்ப்ப நிர்பந்தம் இருந்ததால் அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளே வைத்துக் கொண்டுள்ள யோகேஸ்வர அவசரத்தில் இருந்து அவதாரம் நிகழ்த்துவதென்று சங்கல்பமாயிற்று. மகாவிஷ்ணு எப்போதும் லக்ஷ்மியை வெளிப்பட வைத்துக் கொண்டேதான் இருப்பார். அப்படி இல்லாமல் அவர் ஏகாங்கியாக நர நாராயணர்கள் மாதிரி இருந்தார் என்றால் அப்போது அவர் பூர்ண விஷ்ணுவாக தெரிய மாட்டார். அம்சாவதாரம் என்னும்படியாகத்தான் இருப்பார். இப்போதோ கலி கோலாகலத்தை அடக்குவதற்கு பூரணமாக பகவத் சக்தி அவதரிக்க வேண்டி இருந்தது. ஆனாலும் லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு தம்பதி சமேதமாக பூரண அவதாரம் செய்ய முடியாமல் இப்போது அவதரிக்க வேண்டியவர் சந்நியாசியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று இருந்தது. இப்படி பார்க்கிற போதும் பரிபூர்ண சிவமாகவே இருப்பவராக தட்சிணாமூர்த்தி என்று ஒரு ஏகாங்கி இருப்பது ரொம்பவும் சௌகரியமாகிவிட்டது. பார்வதி சமேதராக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனின் அம்சமாக மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்வச்சமான பூர்ண ஸ்வரூபமாகவே இருக்கிறவர்தான் தட்சிணாமூர்த்தி. ஆகையால் இப்போது அவரிடமிருந்து அவதாரத்தை உத்பவிக்கச் செய்வதே சகல விதத்திலும் பொருத்தமுடையதாக இருந்தது. இப்படியெல்லாம் எல்லா பொருத்தங்களும் இருக்கும்படியாக பரமாத்மாவின் சங்கல்பம் அமைந்து பரமசுபமான ஸ்ரீ சங்கர் அவதாரம் ஏற்பட்டது.